يا إخوة الإسلام هيا إلى الأمام بالعزم والإقدام بصحبة القرآن. يا إخوة الإسلام هيا إلى الأمام بالعزم والإقدام بصحبة القرآن بصحبة القرآن. قرآننا نور يضيء طريقنا، قرآننا يا قوم مصدر عزنا، قرآننا كان الأساس لمجدنا، قرآننا أضحى السبيل لنصرنا، قرآننا أضحى السبيل لنصرنا. هيا ارفعوا قرآنا وحطموا الأوثان وحرروا الإنسان من قبضة الطغيان. هيا ارفعوا قرآنا وحطموا الأوثان وحرروا الإنسان من قبضة الطغيان من قبضة الطغيان من قبضة الطغيان. قرآننا نور يضيء طريقنا، قرآننا يا قوم مصدر عزنا، قرآننا كان الأساس لمجدنا، قرآننا أضحى السبيل لنصرنا، قرآننا أضحى. الحمد لله رب العالمين وبه يستعين. أنبانا இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மாரி தாய்மார்களே, மேலும் இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தின் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தின் மாதாந்த பெண்களுக்கான ஆன்மீக வழிகாட்டல் நிகழ்வு தொடரிலே இன்று எங்கள் இஸ்லாமிய வழிகாட்டல் நிலையத்தின் தலைவரும் தென்கிழக்கு பல்கலைக்கழக பீடாதிபதியுமாகிய ஷேக் ஏபிஎம் அலியார்யாதி எம்ஏ அவர்கள் நாளாந்த வாழ்வும் நபிகளார் காட்டித்தந்த வழிகாட்டல்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றுள்ளார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு முஸ்லீம் சமூகத்துடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பெண்கள் சமூகம் என்ற வகையிலே இந்த தலைப்பு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அல்லது ஒரு தாயை பொறுத்தவரையிலே அவள் ஒரு பாடசாலையாக இருக்கின்றாள். அந்த பெண் சரியான முறையிலே அந்த வழிகாட்டல்களை தனது குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் தனது பிள்ளைகளுக்கும் வழங்குகின்ற போது அந்த பாடசாலையிலே உருவாகின்ற குழந்தைகளும் ஏனையவர்களும் சிறந்த முறையிலே உருவாக்கப்படுகின்றார்கள். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது வாழ்க்கைக்கு எவ்வாறான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக விளக்க உள்ள இந்த உரையை நீங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த உரை தொடர்பான உங்களது கேள்விகளை நீங்கள் உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த பேப்பரில் நீங்கள் எழுதி வழங்க முடியும். எனவே நாளாந்த வாழ்வும் நபிகளார் காட்டித்தந்த வழிகாட்டல்களும் எனும் தலைப்பிலே ஷேக் ஏபிஎம் அலியார் ரியாதி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாக்கிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பி அஜ்மயீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜு அல்லாஹு வல் யௌம அல் ஆகிர் ஸதக அல்லாஹு அல் அஸீம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமான ஆணும் ஒரு முஸ்லிமான பெண்ணும் நாளாந்த வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி அவர்களது வாழ்க்கையில் காட்டியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களது நபியாகவும் எங்களுக்கு முன்மாதிரியாகவும் நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். எமது வாழ்க்கையில்
இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் என நினைக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதிலேதான் வெற்றியும் இரு உலக ஜெயமும் தங்கியுள்ளது என்பதை நாங்கள் மறந்துவிடலாகாது. அல்லாஹுடைய ரசூலில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வை ஆதரி அல்லாஹ்வை எதிர்பார்த்து மரண நாளையும் எதிர்பார்த்து வாழ்கின்றவர்கள் தங்களது வாழ்க்கையில் அல்லாஹ்வைத்தான் எதிர்பார்த்து சகல விடயங்களுக்கும் அல்லாஹ்வை நம்பி அவனை எதிர்பார்த்து மரண நாளை எதிர்பார்த்து வாழ்கின்றவர்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆகவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரியான மனிதராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அவர்கள் நாளாந்த வாழ்க்கையை எப்படி அமைத்திருந்தார்கள், அந்த நாளாந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி சற்று தெளிவாகவும் விரிவாகவும் கூறி வைக்கலாம் என விரும்புகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னா, அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை முறை வெறுமனே ஒரு அறிவாக கொள்ள முடியாது. பாடசாலை கல்வி எடுத்துக்கொண்டால் நாங்கள் அறிவுக்காக வேண்டி படிப்போம், சுகாதாரமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் வேறு எந்த பாடங்களாக இருந்தாலும் நுழைஞ்சிக்காக அறிவுக்காக படிப்போம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை அவர்கள் காட்டி தந்த சுன்னா வழிமுறைகளை படிக்கின்ற பொழுது அது எமது வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக எமது வாழ்க்கையில் பயன்படத்தக்கதாக அமைய வேண்டும், அதிலே தான் வெற்றி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் அவர்களெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னா ஒரு நபி மொழி அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அதனை கேட்டதிலே இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அமல் செய்கின்ற பழக்கத்தை தான் கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திரிகையை திரித்து மா அரைப்பார்கள். அதனால் அவர்களது அந்த கஷ்டத்தினால் அவர்கள் திரிகையை திரித்து வேலை செய்கின்ற கஷ்டத்தை முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு முறை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் வந்து தனது தந்தையுடைய மனைவி ஆயிஷா நாயகத்திலே வந்து இவ்வாறு நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், எங்களுக்கு ஒரு பணியாளர் இருந்தால், அதாவது யுத்தத்திலே கைது செய்யப்பட்ட அடிமை பெண்கள் வருகின்ற பொழுது அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்து கொடுப்பார்கள், அவ்வாறு எங்களுக்கும் ஒரு அடிமை பெண்ணை தந்தால் உதவியாக இருக்குமே என்று ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா நாயகத்தில் வந்து முறையிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா இவ்வாறு உங்களது மகள் வந்தார்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா வந்தார்கள், திரிகை அரைத்து அரைத்து கையிலே தடம் இருப்பதாகவும் அது கடுமையான வேதனையாக இருப்பதாகவும் முறையிட்டு கொண்டு செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு அடிமை பெண்ணை தந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிவிட்டு செல்கின்றார்கள் என்று சொன்னார்கள். இரவு நேரமாகிவிட்டது. ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் தூங்குவதற்காக தயாராகி கொண்டிருந்து விட்டோம். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வருகின்றார். வந்தவர்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களும் பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், ஃபாத்திமா நாயகியும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், இரண்டு பேருக்கும் இடையிலே உட்கார்ந்தார்கள்.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளுமையானவர்கள். அவர்களது கால் பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவருடைய நெஞ்சிலே பட்டு குளுமையாக இருந்தது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நீங்கள் இவ்வாறு சொன்னீர்களா, அதாவது உங்களுடைய வேலை பழுக்களை தாங்கிக் கொள்வதற்கான சுமந்து கொள்வதற்காக வேண்டி உங்களுக்கும் அடிமை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னீர்கள், நீங்கள் கேட்டதை விட சிறந்ததை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தூங்குவதற்காக வந்துவிட்டால் சுபஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் 34 தடவைகள் சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு ஒரு பணியாளர் இருப்பதை விட உங்களுக்கு அது சிறந்ததாகும் என்று கூறினார்கள். அலி ரழியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இடையிலே சிஃபின் யுத்தம் இடம்பெற்றது. சிஃபின் யுத்தம் மிக கடுமையாக இடம்பெற்ற யுத்தம். அந்த யுத்த சந்தர்ப்பத்திலே கூட, அந்த சிஃபின் யுத்தம் நடைபெற்ற அந்த இரவையிலே கூட அந்த திக்கரை நான் விடவே இல்லை. கடினமான விஷயம், யுத்தம் நடைபெறுகின்ற இரவு மிக பயங்கரமான சூழலிலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த திக்கரை நாங்கள் விடவே இல்லை, நாங்கள் செய்து கொண்டே இருந்தோம் என்று கூறினார். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி கொடுத்து விட்டால் அதனை உடனடியாக செயல்படுத்துகின்ற பழக்கமும் தொடர்ந்து செய்கின்ற பழக்கம் இருந்து வந்தது. அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் நிரந்தரமாக செய்கின்ற அமலாகும். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அல்லது ஓய்வாக இருக்கின்ற பொழுது மாத்திரம் செய்கின்ற அமல் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்க முடியாது. நிரந்தரமாக செய்யப்படுகின்ற அமல் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமலாகும். இந்த வகையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அவர்களது இரவு பொழுது இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் எவ்வாறு கழித்தார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்து எமது வாழ்க்கையிலே நாங்கள் அதனை பிரதிபலிக்க செய்வதன் மூலமாக நிச்சயமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்தவர்களாக, அவர்களை பின்பற்றியவர்களாக, அவர்களை முன்மாதிரியாக கொண்டவர்களாக மாறி இருலோக பயன்களையும் எம்மால் அடைந்து கொள்ள முடியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்து விட்டால், அதாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தை 6 பங்கு வைப்பார்கள். சூரியன் மறைந்ததில் இருந்து சுபஹுக்கு அதான் சொல்லுகின்ற வரைக்கும் உள்ள நேரத்தை 6 பங்காக பங்கு வைப்பார்கள். அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது தொழுகை. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோற்ற நோன்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு நோற்பார்கள், அடுத்த நாள் நோன்பை விடுவார்கள். இவ்வாறு தான் அவர் நடந்து கொண்டார். மிக விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தொழுகை. அதாவது இரவனுடைய அரைப்பகுதி தூங்குவார்கள், இரவனுடைய 3 பிரித்து 1 பகுதி எழுந்து தொழுகையில் ஈடுபடுவார்கள், கடைசி 6 பகுதியில் தூங்குவார்கள். எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தான் பங்கு வைப்பார்கள். சூரியன் மறைந்ததில் இருந்து சுபஹுக்கு அதான் சொல்லுகின்ற வரைக்கும் உள்ள நேரத்தை 6 பகுதியாக பங்கு வைத்து, உதாரணமாக 6 சூரிய உதயம் என்றால் சுபஹு 5 என்று வைத்து கொண்டால் அந்த 11 மணித்தியாலங்களையும் 6 பகுதியாக பங்கு வைத்து முதலாவது பகுதி, 2 பகுதி, 3 பகுதியில் தூங்குவார்கள், விழித்திருப்பார்கள், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிக் கொள்வார்கள். 4, 5 பகுதிகளிலே எழுந்து அவர்கள் நின்று வணக்கங்களிலே ஈடுபடுவார்கள். 6 பகுதியில் தூங்கி சுபஹுக்கு பாங்கு சொன்னதும் எழுந்து தொழுவார்கள்.
ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு சற்று முன்பு தான் சஹர் செய்வார்கள். சஹர் செய்கின்ற அந்த வேளை தூக்கத்தில் இருந்து எழுந்து தான் சஹர் செய்வார்கள். ஆகவே இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை ஆறாக பங்கு வைத்து முதல் மூன்று பகுதிகளும் தூங்குவார்கள், மகரிப் இஷா தொழுகைகள் வரைக்கும் அவ்வாறு கழிப்பார்கள். நான்காவது ஐந்தாவது பகுதிகளை இபாதத்திலே கழிப்பார்கள். ஆறாவது பகுதியிலே எழுந்து ஆறாவது பகுதியிலே தூங்கி சுபஹுக்கு பாங்கு சொன்னதும் எழும்புவார்கள். இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே எழுந்து விட்டால், சுபஹுக்காக வேண்டி அந்த ஃபஜ்ருக்காக வேண்டி எழுந்து விட்டால், முதலாவதாக அவர்கள் செய்கின்ற வழக்கம் மிஸ்வாக்கு செய்வார்கள். மிஸ்வாக்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்களுக்கு மாத்திரம்தான் அந்த மிஸ்வாக்கு என்பதல்ல, சரசரப்பை கொண்ட எதனாலேயும் ஆண்களும் பெண்களும் மிஸ்வாக்கு செய்து கொள்ளலாம். பிரஷ் பாவித்தாலும் பரவாயில்லை. ஆனால் சிறந்தது உராக்கு குச்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த குச்சியினால் செய்வது தான் உகந்ததாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற பொழுது அந்த உராக்கு குச்சியை தனது பக்கத்தில் வைத்து கொண்டு தூங்குவார்கள். எழுந்ததும் முதலாவது எழும்பிய உடனே மிஸ்வாக்கு செய்வார்கள். மிஸ்வாக்கு செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் ஓதுகின்ற துவாவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வைலஹி நுஷூர். அல்லாஹுக்கே புகழனைத்தும் எங்களை மரணிக்க செய்ததற்கு பிறகு எங்களை உயிர்ப்பித்து அல்லாஹுக்கு புகழனைத்தும். ஒருவர் தூங்குகின்றார் என்று சொன்னால் அது சிறு மௌத்தாகும். ஒருவர் தூங்குகின்ற பொழுது அவருடைய ரூ அவரை விட்டு பிரிந்து செல்லுகின்றது. பிரிந்து செல்லுகின்ற ரூ மீண்டும் உடலுக்கு வந்தால் அவரால் எழும்ப முடியும். உடலுக்கு வராமல் சென்ற ரூம் சென்று விட்டால் காலையிலே மயித்தாக இருப்பார். நாங்கள் தூக்கத்தில் அசைகின்றோம், எல்லாம் செய்கின்றோம், ஆனால் அந்த ரூக்கும் அந்த சடலத்துக்கிடையில் தொடர்பு இருக்கின்ற காரணத்தின் அல்லவாறு செய்கின்றோம். ஆனால் தூங்கியவுடன் ரூம் உடலை விட்டு பிரிந்து செல்கின்றது. அந்த ரூஹு உடலை விட்டு பிரிந்து செல்லுகின்ற காரணத்தினாலே தான் ஏனைய ரூஹுகளை சந்திக்கின்ற பொழுதுதான் கனவுகள் தோன்றுகின்றது. மரணித்தவருடைய ரூஹ், மரணிக்காத உயிர் வாழுகின்றவருடைய ரூஹ், இந்த ரூஹுகள் ஒன்றே ஒன்று சந்திக்கின்ற பொழுது கனவுகள் தோன்றுகின்றது. தகப்பனை சந்தித்தோம், தகப்பனை கனவிலே கண்டோம், தாயை கனவிலே கண்டோம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் என்றால் அந்த இரண்டு ரூஹும் சந்தித்திருக்கின்றது என்பது அதன் அர்த்தமாகும். ஆகவே தூங்குகின்றோம் என்பது ஒரு சிறு மரணமாகும். மரணிக்க செய்ததற்கு பின்னால் உயிர் வாழச் செய்கின்ற அல்லாஹுக்கு புகழனைத்தும் என்று சொல்லிக்கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தனது முகத்தை கையினால் தடவுவார்கள். அதாவது நாங்களும் சில நேரங்களில் செய்வோம், தூக்கத்தை தட்டுவதற்காக வேண்டி, தூக்கத்தை முகத்தில் இருந்து தணிப்பதற்காக வேண்டி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முகத்தை தடவுவார்கள். கரத்தினால் தடவிவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே சென்று வானத்தை பார்ப்பார்கள். வானத்தை பார்த்து விட்டு வந்து சூரத்து ஆல இம்ரானிலே வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய 10 வசனங்களை ஓதுவார்கள். அல்ஹம்துலில் இன்னபி ஹல்கி சமாவாத்தி வல்லாரி வக்திலாவிலேலி வந்தஹாரி லாயாத்தி லிகுலில் அல்பா என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த 10 வசனங்களையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் தனது வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய இந்த சுன்னத்தான வழிமுறையை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்க முடியும், சில நேரங்களிலே பாடமாக இருந்தவர்கள் ஒது செய்யாமலே அந்த 10 வசனங்களை ஓத முடியும். ஆனால் பார்த்துத்தான் ஓத வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்குமென்றிருந்தால் ஒது செய்ய வேண்டும். எனவே அந்த மிஸ்வாக்கை செய்துவிட்டு
தூக்கத்தை முகத்தில் இருந்து தணித்து விட்டு ஒளி செய்து விட்டு வந்து அந்த வானத்தை பார்த்து விட்டு அந்த ஆயத்துகளை ஓதுவது பரவாயில்லை என்ற கருத்தை நாங்கள் இங்கு குறிப்பிட முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்து வசனங்களை ஓதிவிட்டு அவர்கள் முதலாவது செய்கின்ற வேலை தனது இரண்டு கரங்களையும் பாத்திரத்துக்குள் கையை விட்டு கழுவாமல் பாத்திரத்துக்கு வெளியிலே தண்ணீரை ஊற்றி அந்த இரண்டு கரங்களையும் கழுவுவார்கள். காரணம், சில நேரங்களிலே நஜிஸ் எதுவும் பட்டிருக்கும் என்ற காரணத்தினால் அவ்வாறு செய்வார்கள். இஸ்திஷார் இஸ்தின்சார், அதாவது நாசிக்கு தண்ணீரை செலுத்தி மூக்குக்கு தண்ணீரை செலுத்தி அவர்கள் மூக்கை மூன்று முறை சீறுவார்கள். இது ஒலு செய்வதற்கு முன்பு செய்கின்ற ஒன்றா? ஒலுவிலையும் மிஸ்வாக்கு செய்வோம், கையை கழுவுவோம், நாசிக்கு தண்ணீர் செலுத்துவோம், மூக்கை சீறுவோம், இதெல்லாம் செய்வோம். ஆனால் ஒலு செய்வதற்கு முன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கரங்களையும் கழுவிவிட்டு அவர்கள் நாசிக்கு மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சீறுவார்கள். அவ்வாறு சீறுவதுடைய நியாயம் என்னவென்று சொன்னார்கள், ஷைத்தான் மூக்கு துவாரத்திலே இரவையில் தங்குகின்றான். இரவையில் மூக்கு துவாரத்திலே ஷைத்தான் தங்குகின்றானா என்றால், மனிதனுடைய உடம்பில் திறந்த வாசல்கள் இரண்டு, ஒன்று மூக்கு துவாரம் இரண்டும், இரண்டு காதுகளும் திறந்த வாசலாகும். எனவே ஷைத்தான் திறந்த வாசலின் ஊடாக உள்ளுக்குள் செல்லுகின்றான். இதனாலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவரை பற்றி கூறப்பட்டது, அவர் சுபகு வரைக்கும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று. அப்பொழுது சொன்னார்கள், ஷைத்தான் அவருடைய இரண்டு காதிலையும் சிறுநீர் கழித்து விட்டான் என்று சொன்னார்கள். எனவேதான் திறந்த வாசல்கள் இரண்டினாலேயும் ஷைத்தான்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மூக்கை சீறுகின்ற பொழுதோ அந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும். திறந்த வாசல் என்று சொல்லுகின்ற பொழுதும் வாய் மூடிக்கொண்டிருந்தால் அது மூடிய வாசல், கொட்டாவி விடுகின்ற பொழுது திறந்த வாசலாக ஆகின்றது. இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஸ்ஸா அஹதுக்கும் ஃபல்யக்லிம், அதாவது ஒருவர் கொட்டாவி விட்டால் இடது கரத்துடைய பின்புறத்தை வைத்து வாயை மூடிக்கொள்ளவும். ஆண்டு கொட்டாவி விட்டால் ஷைத்தான் அதன் ஊடாக உள்ளே சென்று விடுகின்றான், மீண்டும் மீண்டும் கொட்டாவி வந்து கொண்டுதான் இருக்கும். எனவே ஷைத்தான் அந்த நுழையாமல் இருப்பதற்காக வேண்டி கொட்டாவி விடுகின்ற பொழுது இடது கரத்துடைய உள்ளங்கையை வைத்து வாயை மூடாமல் இடது கரத்துடைய பின்புறத்தை வைத்து வாயை மூடுகின்ற பொழுதோ ஷைத்தான் அங்கு நுழையாமல் அந்த அதிலிருந்து இம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒலு செய்வதற்கு முன்பு இரண்டு கரத்தையும் கழுவுவார்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்துவார்கள், பிறகு ஒலு செய்வார்கள். ஒலு செய்துவிட்டு சுபகுக்காக வாங்க சொல்லுகின்ற பொழுதோ அங்கு நாங்கள் இரண்டு விடயங்கள், சில விடயங்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதாவது வாங்க சொல்லுகின்ற பொழுது அது சுபகுடைய அதானாக இருந்தாலும் சரி, ஏனைய வக்திலே சொல்லப்படுகின்ற அதானாக இருந்தாலும் சரி, பாங்காக இருந்தாலும் சரி, முஅத்தீன் சொல்லுவது போன்று நாங்களும் பதில் சொல்ல வேண்டும். பெரும்பாலும் பாங்கு சப்தம் கேட்குகின்ற பொழுது நாங்கள் கதைத்து கொண்டு இருப்பது தான் வழக்கமாகும். அவ்வாறு கதைப்பது ஒரு முறை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஅத்தீன் பாங்கு சொன்னால் அவர் சொன்னது போன்று சொல்லுங்கள், ஹையா அலஸ் ஸலா ஹையா அலல் ஃபலா என்று சொன்னால் மாத்திரம் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள். மற்ற அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இவ்வாறு சொல்லுங்கள், ஹையா அலஸ் ஸலா ஹையா அலல் ஃபலா என்று சொன்னால் முஅத்தின் ஹய் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள். பாங்கு சொல்லி முடிந்ததற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பாங்கு முடிகின்றது. நாங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும். இது சுன்னத்தான முறையா? சலவாத்து சொல்லிவிட்டு
அல்லாஹ்விடத்திலே பாங்குடைய துவாவை ஓத வேண்டும். அதிலே வசீலாவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுக்குமாறு கேட்க வேண்டும். சுவர்க்கத்திலே உள்ள உயர்ந்த இடம் வசீலா என்ற இடம், அது உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களில் ஒருவருக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். யார் எனக்கு வசீலாவை கேட்குகின்றார்களோ அவருக்காக வேண்டி நான் சிபாரிசு செய்வேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த முறை, வாங்கி சொன்னதற்கு பிறகு சலவாத்து சொல்ல வேண்டும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, அதன் பிறகு பாங்குடைய துஆவை ஓத வேண்டும், அதன் பிறகு ரலித்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய ரசூலா என்று ஓதிவிட்டு நாங்கள் விரும்பிய துஆக்களை கேட்க முடியும். அப்பொழுது கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். லா யுரத்து துஆவு பைனல் அதானி வல் இகாமத்தி, பாங்கு சொன்னதற்கும் முஅத்தின் பள்ளியிலே பாங்கு சொன்னதற்கும் அவர் ஜமாத்துக்காக வேண்டி இகாமத்து சொல்வதற்கு இடையிலே கேட்கிற துவாவை அல்லாஹ் தட்ட மாட்டான். அது நல்லதை கேட்டால் நல்லதாக அங்கீகரிக்கப்படும், மோசமானதை கேட்டால் மோசமானதாக அங்கீகரிக்கப்படும். ஆகவே தான் அந்த நேரம் மிக முக்கியமான நேரம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு வழிமுறையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய இரண்டு ரக்காத்து சுன்னத்தை நிறைவேற்றுவார்கள். சுபஹுடைய இரண்டு ரக்காத்து சுன்னத் இருக்கின்றது தானே, அந்த இரண்டு ரக்காத்து சுன்னத்தும் ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, உலகத்தையும் உலகத்திலே உள்ள வஸ்துக்களை விட சிறந்ததாகும். அதனுடைய சவாபு மிக கூடிய சவாபாகும். அந்த இரண்டு ரக்காத்து சுன்னத்தையும் நீளமாக தொழவும் முடியாது, சுருக்கமாக தொழ வேண்டும். சுருக்கமாக தொழுவது என்பது அவசர அவசரமாக தொழ வேண்டும் என்பதல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முதலாவது ரக்காத்திலே குல்யாயுகள் காஃபிரூனையும், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூறாவையும் ஓதி தொழுவது சுருக்கமாக தொழுவதாகும். அந்த இரண்டு ரக்காத்து தொழுகைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டது கிடையாது. பிரயாணம் செல்கின்ற பொழுதும் கூட சுன்னத்தான தொழுகைகளை விட முடியும், ஆனால் இரண்டு தொழுகைகளை மாத்திரம் தவிர. அந்த இரண்டு தொழுகைகளும் சுபஹுடைய இரண்டு ரக்காத்து சுன்னத்தும் வித்ரு தொழுகையும் ஆகும். இந்த இரண்டு தொழுகைகளையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் விட்டதே கிடையாது, அதனை தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு விடயம் கவனிக்கப்பட வேண்டிய விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாயலுக்கு வருவார்கள். பள்ளி வாயல் பக்கத்தில் இருந்த காரணத்தினால் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது, வந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் சுபஹ் தொழுகையை முடித்துவிட்டு வீடு செல்லுகின்ற பொழுது இருட்டாகவே இருந்தது. இதில் இருந்து நாங்கள் விளங்குகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், சுபஹ் தொழுகை அதான் சொல்லப்பட்டு சுன்னத்து இரண்டு ரக்காத்தை தொழுதுவிட்டு நாங்கள் ஃபர்லை இருளாக இருக்கின்ற பொழுதே ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும். பெரும்பாலானவர்கள் இவ்வாறு சொல்லுகின்ற விழிக்கின்ற நேரம்தான் அதற்குரிய பக்தி என்று. விழிக்கின்ற நேரம்தான் அதற்குரிய நேரம் என்பது தற்செயலாக எப்போதாவது ஒரு தடவை அவ்வாறு நிகழ முடியும். அவ்வாறு நிகழ்ந்தால் அந்த குற்றம் மன்னிக்க முடியும். எழும்புவதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தூங்குகின்றார், அலாரம் போன்றவற்றை வைத்துவிட்டு தூங்குகின்றார். அப்பொழுது அவரால் அதற்கும் எழும்ப முடியவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, அவர் எழும்புகின்ற நேரம் அவருக்குரிய நேரமாகும். ஆனால் சுபஹுடைய நேரம் அதற்கான ஒரு முயற்சி எங்களிடத்தில் கட்டாயம் தேவைப்படுகின்றது. அந்த நேரத்தில் வீசுகின்ற காற்று மிக இதமான காற்றாக இருக்கும், உடம்புக்கு தேவையான காற்றாகவும் இருக்கின்றது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே தான் மலக்குகள் பூமிக்கு வருகின்றார்கள். சுபஹுடைய நேரத்திலே வருகின்ற மலக்குகள் அசருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே சென்று அவர்களுடைய அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள். அசருக்கு வருகின்ற மலக்குகள் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே சென்று அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள். ஆகவே சுபஹுக்கு வருகின்ற மலக்குகள், அன்று இரவு வந்த மலக்குகளும்,
அன்று பகலுக்கு வந்த மலக்குகள் சுபஹ் தொழுகையில் கலந்து கொள்கின்றார்கள். அவர்கள் யார் இன்று சுபஹை நிறைவேற்றினார் என்ற அந்த அறிக்கையை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள். ஆகவேதான் சாட்சியம் பாருகின்றார்கள். ஒரு மூமினுடைய நல்ல நிலைமையை பற்றி அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை நிறைவேற்றி விட்டு தொழுத இடத்திலே உட்கார்ந்து இருப்பார்கள். உட்கார்ந்து இருந்து சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் அந்த இடத்திலேயே இருந்து திக்ரு செய்து கொண்டிருப்பார்கள். காலை மாலை திக்ரு என்பது மிக முக்கியமான திக்ராகும். அதாவது நிறைய திக்ர்களை செய்ய முடியும். தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாங்கள் ஓத வேண்டிய திக்ர்கள் போக, அதிலேயும் குறிப்பாக ஆயத்துல் குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹது மூன்று தடவைகள், புல்லாவது பிறப்பில் ஃபலக் மூன்று தடவை, புல்லாவது பிறப்பின் நாஸ் மூன்று தடவை, சுபஹுக்கும் மாரிபுக்கும் பிறகு மூன்று தடவை, ஏனைய வக்துகளுக்கு பின்னால் ஒவ்வொரு தடவை ஓதுவது சுன்னத்தாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரெல்லாம் ஓதிவிட்டு நிறைய திக்ரிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். நிறைய திக்ர்கள் செய்ய முடியும். லா இல்லா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா ஷரீக லஹு என்ற திக்ர், லா இல்லா இல்லல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற திக்ர் போன்ற திக்ர்களை செய்து கொண்டு சுபஹ் தொழுகை அந்த முடித்து விட்டு யார் அந்த சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் அதே இடத்துல இருந்து திக்ர் செய்து விட்டு அவர் சூரியன் உதித்ததற்கு பிறகு இரண்டு ரக்காத்து தொழுதால் பூரணமான ஹஜ் உம்ரா செய்து நன்மை அடைந்து கொள்வார் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து விட்டு சூரியன் உதித்ததற்கு பிறகு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னாவை கடைபிடித்தார்கள். அவர்கள் சாப்பிடுகின்ற உணவெல்லாம் மிகவும் எளிமையான உணவைத்தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் சூரியன் உதித்ததற்கு பிறகு ஒரு தண்ணீர் கிளாஸ் ஒன்றை எடுத்து அதில் தேனை கலந்து அவர்கள் குடிப்பார்கள். இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக செய்து வந்த ஒரு சுன்னாவான முறையாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்துவிட்டு சற்று சாய்ந்து இருப்பார்கள். சாய்ந்து இருந்து விட்டு லுஹா தொழுகை நிறைவேற்றுவார்கள். லுஹா தொழுகை என்பது அது சுன்னத்தா அல்லது எல்லா காலமும் செய்ய வேண்டுமா அல்லது சில காலங்கள் செய்தால் போதுமா என்ற கருத்து முரண்பாடுகள் உண்டு. ஆனால் பொதுவாக அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மூன்று விடயத்தை வசியத்தாக செய்தார்கள். ஒன்று, மாதந்தோறும் மூன்று நாள் நோன்பு நோக்க வேண்டும் என்பது. மாதந்தோறும் மூன்று நாள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை வேற ஹதீதுகளில் ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படக்கூடிய 13, 14, 15 தினங்களில் நோக்குகின்ற அந்த நோன்பை குறிக்கப்படுகின்றது. ஆகவே மாதத்திலே மூன்று நாள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதும் லுஹா தொழுகையை நிறைவேற்றி கொள்ளுமாறும் தூங்குவதற்கு முன்பு வித்ர் தொழுகையை நிறைவேற்றுமாறும் வசியத்தை செய்தார்கள். தூங்குவதற்கு முன்பு வித்ர் தொழுகை நிறைவேற்றுவது சம்பந்தமாக நான் இறுதியிலே சொல்லுவேன். லுஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதற்குரிய நேரம் சூரியன் உதித்து ஒரு 20 நிமிடம் கழித்ததில் இருந்து அதற்குரிய நேரம் வந்து விடுகின்றது. சூரியன் உச்சம் கொடுக்குகின்ற நேரம் வரைக்கும் அதற்குரிய நேரமாகும். ஆனால் சிறந்த நேரம் எதுவென்று சொன்னால் ஹீன தர்மதுல் ஃபிசால், ஒட்டக குட்டி பாலைவனத்திலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டக குட்டி வெயில் சூடு பூமியிலே தாவி சூடு ஏறினதும் அது எழுந்து செல்லும் அந்த நேரத்திலே தொழுகின்ற தொழுகைதான் சலாத்துல் அவ்வாபீன் என்று சொல்லப்படக்கூடிய லுஹா தொழுகையாகும். ஆகவே சிறந்த நேரமாக கொள்ளப்படுவது ஒரு 9-10 மணிக்கு தொழுவது சிறந்த நேரமாகும். ஆனால் சூரியன் உதித்ததிலிருந்து அந்த 20 நிமிடங்கள் கழித்ததற்கு பிறகு அதற்குரிய நேரம் வருகின்றது. அதற்குரிய ரக்காத்துகளை பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் தெரிந்த விடயமாக இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காண்டி சொல்லுகின்றேன், நாங்கள் செய்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதற்குரிய ரக்காத்துகள் குறைந்தது 2 ரக்காத்து,
அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே காலை உணவாக எதனை உண்டார்கள் என்பதையும் அறிஞர்கள் ஆய்வு செய்து கூறுகின்றார்கள். ஒருவர் காலையில் வேலு ஈத்தன் சுளைகளை சாப்பிட்டால், தினந்தோறும் வேலு ஈத்தன் சுளைகளை சாப்பிட்டு வந்தால் அவருக்கு நஞ்சீரிய பாதிப்பும் ஏற்படாது, சூனியமும் பலிக்காது என்று சொன்னார்கள். ஏழு ஈத்தன் சுளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது மதினாவில் இருக்கக்கூடிய மதினாவுடைய பழம் என்று சொல்ல அஜ்வா பழத்தையும் குறிக்க முடியும். ஆனால் பொதுவாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அந்த பொதுவான எந்த ஈத்தம் பழமாக இருந்தாலும் ஏழு சுளைகளை சாப்பிட்டு வந்தால் அவருக்கு சூனியமும் பலிக்காது, நஞ்சும் பலிக்காது என்று சொன்னார்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லுஹாத்துடைய நிறைவேற்றிவிட்டு அவருடைய காலை உணவு, எங்களால் அது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்க முடியும், காலை உணவு அவருக்கு ஏழு ஈத்தன் சுளைகளும் பாலையும் பருகின்ற வழக்கத்தை தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாவுடைய அந்த முன்மாதிரிகளில் ஒன்றுதான், ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் ஃபர்லான தொழுகைகள் போக 12 ரக்காத்துகள் ஒரு நாளைக்கு தொழுது வந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் இந்த ஹதீத ரிவாயத்தை செய்கின்ற அந்த சஹாபாக்கள் அன்பசா போன்றவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஹதீதை நாங்கள் கேட்டதிலிருந்து ஒரு பொழுதும் விடுவதில்லை. இந்த 12 ரக்காத்துகளும் எதுவென்றால் சுபஹுடைய ஃபர்லுக்கு முந்தி தொழுகின்ற 2 ரக்காத்து, லுஹருக்கு முந்தி 2 ரக்கா, ஒரு லுஹருக்கு முந்தி 4 ரக்காத்து, லுஹருக்கு பிந்தி 2 ரக்காத்து, மகரிபுக்கு பிந்தி 2 ரக்காத்து, இஷாவுக்கு பிந்தி 2 ரக்காத்து, சுபஹுக்கு முந்தி 2 ரக்காத்து, லுஹருக்கு முந்தி 4 ரக்காத்து, லுஹருக்கு பிந்தி 2 ரக்காத்து, மகரிபுக்கு பிந்தி 2 ரக்காத்து, இஷாவுக்கு பிந்தி 2 ரக்காத்து. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்காத்து என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த 12 ரக்காத்துகளையும் ஃபர்லான தொழுகைகள் போக 12 ரக்காத்துகளையும் யார் தொழுது வருகின்றார்களோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் உணவாக சாப்பிட்டது அவர்கள் துளி நீக்கப்படாத ரொட்டியையும் அவர்கள் அந்த ஜெய்தூன் எண்ணெயையும் தான் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதுவும் அசருக்கு பிந்தி தான் சாப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய நிலைக்கும் எங்களுடைய நிலைக்கும் வித்தியாசங்கள் இருக்க முடியும். ஆகவே அவர்களுடைய சாப்பாட்டு முறையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனையும் குறிப்பிடுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன அந்த வசியத்தில் தூங்குவதற்கு முன்பு வித்ரு தொழுது கொள்ளுமாறு பணித்தார்கள். வித்ருடைய நேரம் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒருவர் அவரால் தஹஜ்ஜத்துக்கு எழுந்து வித்ரு தொழ முடியாது என்றிருந்தால் அதற்கு முதல் வித்ருடைய ரக்காத்து 11 ரக்காத்து தொழ முடியும், குறைந்தது 3 ரக்காத்து தொழ முடியும், ஆக குறைந்தது 1 ரக்காத்து தொழ முடியும். 3 விட குறைப்பது என்பது அவ்வளவு பொருத்தமில்லை, கூடியது 11 ரக்காத்து தொழ முடியும். 2 ரக்காத்தாக, ஏனென்றால் இரவு தொழு 2 ரக்காத்துகளை கொண்டது, ஆகவே 10 ரக்காத்துகளையும் 5 சலாமிலே தொழுது விட்டு 1 ரக்காத்து தனியாக தொழுவது. இதற்கான வித்ருக்கான நேரம் 3 நேரங்களாக வகுக்கப்படுகின்றது. ஒருவர் சுபஹுக்கு தஹஜ்ஜத்துக்கு தன்னால் எழும்புவது கஷ்டமென்றிருந்தால்
ஒரு
அந்த நேரத்தில் அது அங்கீகரிக்கப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறார். மூன்று முறை துப்பி விட்டு அவுது பில்லாஹி சமீஅல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று மூன்று முறை சொல்ல வேண்டும். மூன்று முறை சொல்லிவிட்டு அவர் எந்த பக்கத்தில் பக்கம் புரண்டு படுக்க வேண்டும். முடியும் அவர் ஒவ்வொரு செய்துவிட்டு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. கனவு என்பது நல்ல கனவு என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகின்ற கனவாகும். ஆகவே நல்ல கனவுகளை மற்றவரிடத்தில் சொல்ல முடியும். அதுவும் எமக்கு விருப்பமானவர்கள் நேசிக்கின்றவரிடத்திலே நல்லவரிடத்தில் மாத்திரம் சொல்ல முடியும். தீய கனவாக இருந்தால் யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது. அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸிலே மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். இது பகலிலும் இரவிலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான சுன்னத்தான முறையாகும். அதுபோக சின்னும் சில சுன்னத்துகள் உண்டு. நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்லுவது, அதே போன்று உறவினர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்லுவது, மற்றவர்களோடு சந்தித்து பேசுகின்ற பொழுது பொய் சொல்லாமல் இருப்பது, ஒருவரை பற்றி ஒருவரிடத்திலே கோள் சொல்லாமல் இருப்பது, ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்திலே புறம் பேசாமல் இருப்பது, இவைகளெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய வழக்கமான வழிமுறையாக கொள்ள வேண்டியவைகள். நான் கூறியவைகள் பொதுவான சுன்னத்தான முறைகள். இவற்றை எமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பது மிக முக்கியமாகும். இன்னொரு சுன்னத்தை மாத்திரம் கூறி முடித்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அதாவது உணவு உண்ணுகின்ற பொழுது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில சுன்னத்துகள் உண்டு.
உணவு உண்ண ஆரம்பித்ததும் குறிப்பாக இரவு உணவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விடயத்தை கூற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், வீட்டு கதவுகள் இரவு நேரத்திலே மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று, குறிப்பாக மகரிபுக்கு இஷாக்கடையில் மூடப்பட்டிருக்க வேண்டும். வீட்டுக்கு நுழைகின்ற பொழுது அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொண்டு நுழைய வேண்டும். அல்லாஹ்மன் யாசலுக்கு ஹவுரல் ஹைரல் மௌலஜ் வ ஹைரல் மஹரஜ் பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி வல ஹரஜினா வாலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா போன்ற திக்ர்களை ஓதிக்கொண்டு செல்ல முடியும். அவ்வாறு ஓதாமல் சென்றால் ஷைத்தான் உள்ளுக்குள் ஆகிவிடுகின்றான். வீட்டு கதவுகள் திறந்திருந்தால் ஷைத்தான் உள்ளுக்குள் ஆகிவிடுகின்றான். உள்ளுக்குள் ஆகிவிட்டு சொல்கின்றான், இரவு தங்குவதற்கான இடம் கிடைத்து விட்டது என்று சொல்லுகின்றான். இரவு உணவை உண்ணுகின்ற பொழுது பிஸ்மி சொல்லாமல் உண்டு விட்டால் அப்பொழுது சொல்லுகின்றான், இரவு உணவும் கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு அவனும் கூட இணைந்து சாப்பிடுகின்றான். சாப்பிடுகின்ற பொழுது உணவு போதாமல் இருந்து கொண்டே இருக்கும், சாப்பிட சாப்பிட உணவு முடிந்து கொண்டிருக்கும், வயிறு நிறைந்த மாதிரி இருக்க மாட்டார். ஆகவேதான் ஷைத்தான் வீட்டுக்கு நுழைந்து விட்டால் அங்கு குழப்பங்களை உருவாக்குவான். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில குழப்பங்களை உருவாக்குவான், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில குழப்பங்களை உருவாக்குவான். இது அவனது தொழிலாகும். ஆகவேதான் இந்த பிஸ்மி சொல்லி வாயில்களை மூடி வைக்க வேண்டும், பிஸ்மி சொல்லி திறந்து கொண்டு செல்ல வேண்டும். அங்கு வீட்டிலே உள்ளவர்களுக்கு வெளியிலிருந்து வருகின்றவர்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு சலான் சொல்ல வேண்டும், மனைவியாக இருந்தால் வீட்டிலே உள்ளவர்களுக்கு சலான் சொல்லி கொண்டு வர வேண்டும். இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறையாகும். உணவு உண்பதற்கு முன்பு பிஸ்மி சொல்ல வேண்டும். உணவு உண்ணுகின்ற பொழுது பிஸ்மி சொல்ல மறந்து விட்டால் அதனை இடையில ஞாபகம் வருகின்ற பொழுதோ பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு வாஹிரு என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது சுன்னத், உணவு உண்ணுகின்ற பொழுதோ எமது அந்த பாத்திரங்களில் சிறிய பாத்திரங்களை தெரிவு செய்து உணவை உண்ணக்கூடாது. இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு வழிமுறையாகும். சற்று பாத்திரம் பெரியதாக இருக்க வேண்டும், அதற்காக அதிகமான உணவு வைத்து சாப்பிட வேண்டும் என்பதல்ல, சிறிய பாத்திரங்களுக்குள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சாப்பிடுகின்ற பொழுதோ எமது பக்கத்திலே உள்ள உணவிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டுமே தவிர நடுவிலே கையை வைத்து சாப்பிடக்கூடாது. காரணம், பரக்கத்து உணவின் நடுவிலே தான் இறங்குகின்றது. ஆகவே உணவின் நடுவிலே இறங்குகின்ற பரக்கத்தை முதலாவதே கிள்ளி எடுத்து விட்டால் உணவிலே பரக்கத்து இல்லாமல் போய்விடும். கீழே உளுந்த உணவுகளை அதில் உள்ள அசூசிகளை நீக்கிவிட்டு அதனை உண்ண வேண்டும். உணவு உண்டதின் பிறகு விரலை சூப்ப வேண்டும் என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உண்மையாகும். இது அகல அஹதுக்கும் ஃபலா யம்ஸஹ் யதஹு ஹத்தா யல்அகஹா. அதாவது ஒருவர் சாப்பிட்டு விட்டால் அவருடைய கரத்தை அவர் சூப்புகின்ற வரைக்கும் அதனை துடைக்க வேண்டாம் அல்லது கழுவ வேண்டாம். நாங்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை வழித்து சாப்பிட வேண்டும். இதெல்லாம் எமது பெற்றோர்கள் சொல்லித்தந்த நடைமுறைதான். ஆனால் இதெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையைத்தான் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றார்கள். ஆகவே சாப்பிட்ட பாத்திரத்தை வழித்து சாப்பிட வேண்டும். காரணம், கீழே விழுந்த உணவை எடுத்து சாப்பிடுவதற்கும் வழித்து சாப்பிடுவதற்குமான நியாயம், எந்த உணவில் பரக்கத்து இருக்கின்றது என்பது தெரியாது. ஆகவேதான் விழுந்த உணவில் அல்லது பாத்திரத்தில் கிடக்கின்ற உணவிலே வரக்கத்து இருக்கலாம் என்ற காரணத்தினால் வலித்து சாப்பிட வேண்டும் அல்லது அதனை சூப்பி சாப்பிட வேண்டும், புரக்கி சாப்பிட வேண்டும் என்ற கருத்துக்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உணவிலே நாங்கள் எதையாவது பாத்திரங்களை குடிக்கின்ற பொழுது அந்த உணவுக்குள் மூச்சு விடக்கூடாது. ஆனால் மூச்சு விட்டு விட்டு குடிக்க வேண்டும், மூச்சு விட்டு விட்டு சாப்பிட வேண்டும், ஒரே முரடிலே குடிக்கக்கூடாது என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும். ஆனால் மூச்சு விடுவது என்பது பாத்திரத்தை தூரமாக்கி விட்டு பாத்திரத்துக்கு வெளியிலே மூச்சு விட வேண்டுமே தவிர, மூன்று முரடாக குடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள்.
மூன்று முறை மூச்சி விட்டு குடிக்க வேண்டும். அதனை பாத்திரத்துக்கு வெளியிலே தான் செய்ய வேண்டும். சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாவுடைய வழிமுறையாகும். இதனை நாங்கள் கடைபிடிப்பது எமக்கு மிக பிரயோஜனமாக அமையும் நினைக்கின்றேன். ஆகவே நான் இப்பொழுது உங்களுக்கு நிறைய சுன்னாக்களை சொல்லித் தந்திருக்கின்றேன். இதிலே நீங்கள் முடியுமான அளவு என்பதை விட இவைகளெல்லாம் செய்ய முடியுமான சுன்னாக்கள் தான். குறிப்பாக தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த சாட்டுப்போக்குகளும் சொல்ல முடியாது என்பது கவனத்தில் எடுக்க வேண்டும். பெரும்பாலான பெண்களுடைய வழக்கம் கலாவாகி தொழுவது தான் வழக்கமாகும். அவ்வாறு தொழுவதை ஒரு பொழுதும் இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. ஒருவர் ஒரு வக்து தொழுகை வந்து அடுத்த வக்து வருகின்ற வரைக்கும் அந்த தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றிருந்தால் பெரிய பாவத்தின் வாசலை திறந்து விட்டார் அல்லது வாசலுக்கு வந்து விட்டார். ஆகவே தொழுகையை விடுவது என்பது பெரிய பாவமாகும். சுன்னத்தான தொழுகை செய்யாமல் விடுவது என்பதை விட பரதான தொழுகைகளை செய்யாமல் விட்டால் குற்றம் பெரிய பாவமாகும். ஆனால் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதினால் பரதிலே ஏற்பட்ட குறைகளை அது அடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவேதான் இப்பொழுது என்னால் கூறப்பட்ட சுன்னாக்கள் சுருக்கமாக சில விடயங்களை மாத்திரம் கூறி வைத்தேன். அந்த சுன்னாக்களை எமது வாழ்க்கையிலே பேணி நடக்குகின்ற பொழுதோ நிச்சயமாக நாங்கள் இரு உலக பாக்கியங்களையும் பெற்று பயன்பெற முடியும் என கேட்டுக்கொண்டு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளை பேணி நடப்பதற்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا إخوة الإسلام هيا إلى الأمام بالعزم والإقدام بصحبة القرآن يا إخوة الإسلام هيا إلى الأمام بالعزم والإقدام بصحبة القرآن بصحبة القرآن قرآننا نور يضيء طريقنا قرآننا يا قوم مصدر عزنا قرآننا كان الأساس لمجدنا قرآننا أضحى السبيل لنصرنا قرآننا أضحى السبيل لنصرنا هيا ارفعوا قرآنا وحطموا الأوثان وحرروا الإنسان من قبضة الطغيان هيا ارفعوا قرآنا وحطموا الأوثان وحرروا الإنسان من قبضة الطغيان من قبضة الطغيان من قبضة الطغيان قرآننا نور يضيء طريقنا قرآننا يا قوم مصدر عزنا قرآننا كان الأساس لمجدنا قرآننا أضحى السبيل لنصرنا قرآننا أضحى السبيل لنصرنا هيا اهتفوا يا إخوتي استيقظي يا أمتي هيا أعيد بسمتي كسابق الأزمان هيا اهتفوا يا إخوتي استيقظي يا أمتي هيا أعيد بسمتي كسابق الأزمان كسابق الأزمان كسابق الأزمان, كسابق الأزمان